ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சார்ய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி அப்பத்திரு பரம்பராயே நமஹ. இதுவரைக்கும் 4 ஸ்லோகம் சேவிச்சோம் இந்த அதிகரணத்துல. இதுல 4வது ஸ்லோகத்துல ஜீவன் முக்திவாதம் பண்றாரோ இல்லையோ அதெல்லாம் கண்டனம் பண்ணிவிட்டேன். இப்போ வேற ஒரு கேள்வி வருது. வித்வம் அவித்வம் இவ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான உத்கிராந்தி, இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரே மாதிரி உத்கிராந்தின்னு இந்த உடம்புல இருந்து கிளம்புறது தானே, அது பிராணன் போத சூஷ்மங்கள் ஏன் அப்படின்னாக்க இது வந்து ரெண்டு பேருக்கும் ஒண்ணுன்னு இப்படி சொல்ல முடியும். பிரம்ம வித்துன்றவன் வசந்தவன், அப்பிரம்ம வித்துன்றவன் விஷய சுகத்துல இழிந்தவன், சம்சார பந்தத்திலேயே மாற்றினும் முடிக்கிறவன். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக உத்கிராந்தி, இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்னு இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, பகவான் கீதையில சாதிக்கிச்ச 8வது அத்தியாயத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தம் தமே வேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா அப்படின்னு சாதிக்கிறார். நமக்கு இது வந்து ஸ்லோகத்திலேயே இந்த சிந்தனை தான் இருக்கு. என்னன்னா நம்ம எதை நினைச்சுட்டே இருக்குமோ அதுதான் மனசுல ஆழத்துல பதிஞ்சுடுறோம். இந்த லோகத்துல நாம் அனுபவிக்கிறோம். நமக்கு எனக்கு என் பொண்டாட்டியை பிடிக்கும், என் குழந்தையை பிடிக்கும், என் பேரன் பேத்திகளை பிடிக்கும், இப்படியே நம்ம சிந்தனை போறோம். இந்த மாதிரியே நம்ம நினைச்சுட்டு இருந்தோம்னாக்க அதுதான் மனசுல பதியும். அது பதிஞ்சிடுச்சோம்னாக்க அதுலேருந்து நம்மளால வெளில வர முடியல. தெரியல, இது லோகத்துல இருக்கு. பொதுவாக எனக்கு எதை பிடிக்குமோ அதையே நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நான் சிந்தனை பண்ற சமயத்துல அதுவே மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடுறது. மீதி நமக்கு எத்தனையோ பேர் வேண்டியவா இருக்கா, அது எனக்கு வேண்டாதவன்லாம் நமக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. வேண்டாதவன்றதே கிடையாது, வேண்டியவா தான் நிறைய பேர் இருக்கா. அதுலயும் ரொம்ப 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 அத்தியந்தமா இருக்கிற வாழ்றது யாருன்னா, முதல்ல எல்லாரும் நம்ம எல்லாம் ஒருத்தர் சொன்ன, நம்ம எல்லாம் சுயநலக்காரால மாறிட்டோம். ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிற பர்யந்தம் எல்லார்டையும் ஒழுங்கா பிழைகின்ற அந்த பையன் கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சுனாக்க தன் கிரகணிய பிரதானமா பாக்குறான். குழந்தை பிறந்துருச்சுனாக்க நேற்று பிறந்தோம், அண்ணா குழந்தை அக்கா குழந்தைன்னு எல்லாம் கொண்டாடி இருப்போம். நமக்கு குழந்தை பிறக்கச்ச நம்ம குழந்தை வசதியா போயிடும், அந்த குழந்தை எல்லாம் சாமானியமா போயிடும். அவன் சொந்த அண்ணா பசங்க தான், அக்கா பசங்க தான் அப்படின்னு இருந்தா கூட நாம என்ன பண்றோம்னாக்க, என் குழந்தை வசதி, என் குழந்தை நல்லா படிக்கணும், அவளை காட்டு என் குழந்தை இதுவா இருக்கு. லோகத்துல இந்த மாதிரி சிந்தனைகள் அதிகமா போறது. அதனால என்ன ஆயிடுறதுனாக்க சுயநலம் அதிகமா போயிடுறது. அது தப்பு இல்லை, என்னன்னா அவாவா குடும்பத்தானே பார்த்துக்க முடியும், அவங்க எல்லாரும் இதுவா வேதாந்திகளா. அதனால என்ன ஆயிடுறதுனாக்க அவளையே தான் நாம மனதுல நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரிதான் மனோபாவங்களும் மாறுறது. எதுவா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அது பொதுவாக தான் அப்படித்தான் இருக்கும். எத்தனையோ நம்ம பார்த்துருக்கோம், அதெல்லாம் எத்தனையோ பார்த்துருக்கோம். எல்லா குடும்பங்களும் அது மாதிரி இருக்கிறது தான். ஒரு படி பெருமாள் இப்ப மேல போறாரு. என்ன சொன்னார்னா, ஒருத்தன் ஆரம்ப காலத்திலேருந்து பழகிட்டு இருக்கான், மனதிலேயே ஒத்தனையே எதையோ நினைச்சிட்டு இருக்கான், ஒத்தனையோ இல்லை ஒத்தனையோ எல்லா ஒண்ணுத்தையோ, அது வந்து ஜந்துவா இருக்கலாம்,
மனுஷியாரா இருக்கலாம் அல்லது அச்சேதனமா இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு சிந்தனை, அந்த சிந்தனையிலேயே நமக்கு போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி காலத்துல நாம் என்ன பண்ணிடுறோம்னா உடம்ப விடுவோம். மரண காலத்துல உடம்ப விடுற சமயத்துல அதே சிந்தனை இருக்கும், விடச்சே அதான் ஆதி பரதர் உபாக்கியானங்கள நம்ம பார்த்திருக்கோம். அப்ப என்ன ஆகும்னாக்கா, பெருமாள் என்ன சொல்ற, எதை நாம நினைச்சுட்டே எதை சிந்தனை பண்ணிட்டே நம்ம தேகத்தை விடுறோமோ கடைசியில் அந்திம ஸ்மிருதி, அந்த அந்திம ஸ்மிருதிக்கு அனுகுணமாக நமக்கு பிராப்தி வந்துடும் அடுத்த ஜென்மாவில். அதனால பெருமாள் வந்து என்ன சொன்னார்னாக்கா, என்ன நினைச்சுக்கோ எதுவா இருந்தாலும். ஏன் அப்படின்னாக்கா, நீ என்னையே நினைச்சுட்டு தான் என்ன அடைஞ்சுள்ளான்னு, மோட்சார்த்திகளுக்கு அதான முக்கியம். அதனால என்ன நினைச்சுட்டே இருந்தேன்னாக்கா என்ன நீ அடைஞ்சுள்ளான், அதை விட்டுட்டு வேற ஏதாவது உனக்கு சிந்தனை வந்ததுன்னாக்கா உன்னால தாழ முடியாது சம்சார பந்தம், அந்த பந்தம் தான் உனக்கு வந்து நிற்கும். அதனால என்னையே நினைச்சுக்கோ, தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச மையற்பித மனோபுத்தி அசம்சையாக அப்படின்னு பிரமா சொல்ற. அதனால நீ வந்து எப்பொழுது என்னுடைய சிந்தனையே உனக்கு இருக்கணும், எந்த காரியங்கள் பண்ணாலும் என் விஷயமாவே உனக்கு இருக்கணும், என்னையே என் விஷயமாவே சிந்தனை பண்ண. அப்படி நீ கணக்கு பண்ணினேன்னாக்கா உனக்கு என்ன ஆகும் தெரியுமா, என்னுடைய பிராப்தி உனக்கு கிடைச்சிடும், இல்லாத போனாக்கா நீ கஷ்டப்படுவே. மத்கர்ம கிருத்து மத் பரமஹ மத்பக்தஹ சங்கவர்ஜிதஹ நிர்வைரஹ சர்வபூதேஷு எஸ் மாப்ன மாமயதி பாண்டவா அப்படின்னு பிரமாணத்தையும் சொல்றார். அதனால எந்த கர்மாவை பண்ணாலும் என் சம்பந்தமான கர்மாவே நீ பண்ணணும், நானே பரம பிரயோஜனமா உனக்கு இருக்கணும். பரமேகாந்திகளா இரு, பரமேகாந்தியா இருக்கிறது தான் வசதி, ஏகாந்தியா இருந்துட்டா போற நம்மளா ஏகாந்திகளா தான் இருக்கும். பெருமாள் பெருமா பிரமாணத்தை வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டோம், அதனால ஏகாந்திகள். ஆனால் பெருமாளுக்கு தான் போறும், அவர் திருவடி தர்மம் தோற்று வேற ஒண்ணு வேண்டாம் நம்ம சொல்றதுதான் பரமேகாந்தியினுடைய நிலை. அந்த மாதிரி நிலை நமக்கு வரணும், அதை பண்ணு. மத்பரமாக மத்பக்தாக எங்கிட்டயே பக்தியோடு இருக்கணும். சங்கவர்த்திதாக அல்பமான விஷயங்கள்லாம் உனக்கு சிந்தனையே வரக்கூடாது. என்னையே நீ ஆசைப்படுச்ச, இன்னொன்னு ஆசைப்பட மாட்டியே, என்னையே தான் ஆசை பண்ணோம், அப்ப இன்னொன்னு நீ ஆசைப்படக்கூடாது, என்னையே ஆசைப்பட நினைத்தா அந்த சங்கமே வராது உனக்கு. அதனால சங்கவர்த்திதாக நிர்வயிராக இப்படி இருந்துட்டா என்ன ஆகும், எல்லாமே பகவத்பரமாவே பார்ப்போம், அப்ப விரோதமே வராது. இதுதான் உபநிடத்து வாக்கியம் சொல்லிச்சு, சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானதி சாந்த உபாசித அப்படிங்கிறது சாண்டில்ய வித்தியம். எதை பார்த்தாலும் எல்லாம் பிரம்மந்தான், பிரம்மத்தினால வியாபிக்கப்பட்டிருக்க அந்தர்யாமியா உள்ள எழுந்து கொண்டிருக்கான். அவங்ககிட்ட இந்த உற்பத்தியாய் அவனாலேயே ரட்சிக்கப்பட்டு அவனையே அடையிறது, அவங்ககிட்ட லயத்தை அடையிறது. அதனால எல்லாமே அவன்தான், எல்லாமே அவன்தான் பார்த்தோம்னாக்க நமக்கு ஏன் கோபதாபங்கள் வரப்போறது, கோபதாபங்களே வராது, எல்லார்ட்டும் வைரமே வராது, விரோதமே வராது. இந்த மாதிரி இருன்னு பெருமாள் உபதேசிக்கிறார். இப்ப என்ன ஆயிடுத்து, எதை எதை எந்த எந்த பாவம் மனசுல வரதோ, எதை சிந்தனை பண்ணிட்டு இருக்குமோ, அதை சிந்தனை பண்ணிட்டே இந்த உடம்ப விடுவோமோ அந்திமஸ்மிருதியோட, அந்திமஸ்மிருதியில அந்த சிந்தனை, அந்த சமயத்துல உடம்ப விட்டுட்டோம்னு சிவரியா நினைச்சுட்டு அததான் நீ அடைவ, அதுதான் அடைவ. இதுதான் பெருமாள் படி மேல போறணும். லோகத்துல நாம் இருக்கிறது எப்படி இருக்கோம்னாக்க, என் குடும்பம், என் பொண்ணு, என் குழந்தை, என் கிரகணி, இப்படிதான் போறோம். பேரன் பேத்தி என் பொண்ணுக்கோ என் குழந்தைகளுக்கோ என் பேத்திகளுக்கோ பேரன்களுக்கோ பண்ணிட்டு தான் மீதி எல்லாரும் நான் ஏதாவது பண்ணணும்னு போவேன்.
அந்த பாவனையே மனசுல நமக்கு வந்திருக்கு. பெருமாளோ அந்த பாவனையே வந்துச்சுன்னா அடுத்த ஜென்மான்னு ஒண்ணு வரச்ச நீ எதை நினைச்சுட்டு இருந்தியோ கடைசி பரியந்தம் சதா தத்பாவ பாவிதா, எந்த சிந்தனையிலேயே இருக்கியோ அந்த சிந்தனையில தான் அதுக்கு அனுகுணமான உனக்கு பிராப்தி வந்துடும். இப்ப என்ன எடுத்தது, கர்மகிரதமானது. இது கர்மகிரதமா போய் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சம்சாரிக்கு கர்மகிரதமாக இத மாதிரி பிராப்தி வந்தது. ஆனால் பிரம்மத்துக்கு அது மாதிரி வரக்கூடாது, அவனும் பரமை காந்தி, பெருமாளை தவிர்த்து வேற எந்த சிந்தனையுமே இல்லை. அகம் மத்ரக்ஷண பரகா மத்ரக்ஷண படம் ததா நம ஸ்ரீபதே தேவன் இருக்கக்கூடியவன். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த சிந்தனை வரா தெரிஞ்சு, இப்படி வராம அவனுடைய கவனம் தனியா போறது பிரம்மத்துக்கு. அதாவது இந்த உடம்புல இருந்து உத்கிராந்திங்கிறது அவனுக்கு தனியா அமையாது. அப்ரமித்து உபாசகன் இல்லை, அவன் வைஷயிக சுகத்திலேயே போறவன். அப்படிப்பட்டவனுக்கு எப்படி வருவனாக்கா இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இருக்கும், அதோடதான் அவன் கிளம்புறான். இப்படி ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பேதம் இருக்கு, இவ்வளவு பேதம் இருக்கிற சமயத்துல இதை விட்டுட்டு ரெண்டு பேருக்கும் உத்கிராந்தியானது சமானம், ஏந்து கிளம்புறதுங்கிறது ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றது எப்படி விளங்கும், அது சரியில்லையே. ஏனாக்கா பிரம்ம வித்துன்றவன் உத்கிருஷ்டன், ரொம்ப சொந்தவன். பெருமாள் சொல்லி கொண்டாடுற உதாரா சர்வையை வைத்து பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சஜமோத்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அப்படி கொண்டாடுற பெருமாள். ச மகாத்மா சுதுர்லபா அப்படிங்கிற அவன்தான் மகாத்மாவான், அப்படிப்பட்ட ஒரு பக்தன் எனக்கு கிடைக்க மாட்டானே, அதனால அந்த பக்தனை நான் கொண்டாடிட்டு இருக்கேன், அந்த மாதிரி பக்தன் எனக்கு அமையணும் அப்படின்னு நான் கொண்டாடிட்டு இருக்கிறேன்னு பெருமாள் ஆனந்தமா சாதிக்கிறார். அவ்வளவு வசந்த பிரம்மத்துக்கும் சாதாரண விஷய சுகத்தனை மாட்டின் முடிக்கிறான் பாருங்கோ, அவனுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான உத்கிராந்தி கிளம்பு தன்றது எப்படி வரும், அதை சொல்ல வேண்டாம். அதனால பிரம்மத்தினுடைய உத்கிராந்தியே வேற, அல்லது உத்கிராந்தியே இருக்க மாட்டோம், உத்கிராந்தியே வேண்டியதில்லை. இந்த அப்ரமத்துக்கு தான் உத்கிராந்தி வேணும். ஏன்னா அவன் எதை எதையோ நினைச்சுட்டு இருக்கான், அந்திம ஸ்மிருதி அது மாதிரி வந்துடுச்சு. அப்படி வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான், எதை நினைச்சுட்டானோ அந்த பிறப்பை அவன் அடைவான் அடுத்த ஜென்மாவிட. அந்த பிறப்பை அடையணும்னாக்கா அதுக்கேத்த மாதிரி அப்ரமத்துக்கு உத்கிராந்தி, பிரம்மத்துக்கோ அது மாதிரி இல்லையே. அவன் எந்த சிந்தனையும் கிடையாது, பிரம்மமாவையே மாறிடுவான், பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அதனால இந்த உத்கிராந்தின்றது ரெண்டு பேருக்கும் வேண்டியது, ஒருத்தருக்கு இருக்குது ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதனால ரெண்டு பேருமே இருக்குன்னு சொன்னாலும் இவனுக்கு வேற மாதிரி அவனுக்கு வேற மாதிரின்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ரெண்டும் ஒண்ணுதான், என சூத்திரமே ஆரம்பிச்சிருக்கு இங்க அப்படிதான், சமானாச்ச அப்படின்னு இருக்கு. இங்கேருந்து கிளம்புறதுன்றது பிரம்மவித்து அப்ரமத்து ரெண்டு பேருக்கும் சமானமா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கு இங்க. அதனால அதுக்கு அனுகுணமா தான் இருக்கணும். அதனால இது வேற அது வேற அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய ஆக்ஷேபமாக இங்க இருக்கு. அதற்கு சமாதானம் சாதிக்கிற சுவாமி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எல்லா மனுஷால அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி உடம்பு இருக்குன்னு சொன்னான். ஒரே மாதிரி உடம்பு இருக்குன்னு என்ன அர்த்தம், அந்த சம்ஸ்தானம் அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு கண்ணு மூக்கு ரெண்டு காது ரெண்டு கை ரெண்டு காலு இந்த மாதிரி இருக்கு, அதை வச்சுட்டுதான் ஒரே மாதிரி உடம்பு, எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி உடம்பு. அதே மாதிரியாக திரியக்கு அப்படின்னு சொல்றான், திரியக்குன்னா குறுக்கு வாட்டில் வளர்றது மிருகங்கள், சிம்மம்
புலி, மாடு, ஆடு, நாய், இந்த மாதிரி எல்லாமே திரியக்குன்ட்டு. இந்த திரியக்கு அப்படிங்கிற ஒரு சமுதாயத்துல சிம்மத்தினுடைய சுரூபம் வேற, அதனுடைய உடம்பு வேற, புலியினுடைய உடம்பு வேற, நாயினுடைய உடம்பு வேற, மாடுனுடைய உடம்பு வேற. ஆனாலும் கூட திரியக்குன்னு அதுக்கு பொதுவா பேர். ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னாக்கா, அது குறுக்கு வாட்டில் வளர்றதுன்ற விஷயத்துலதான் சமானமா இருக்கு. மனுஷன் சொன்னாக்கா எல்லாருக்கும் ரெண்டு கை ரெண்டு காலு கண்ணு இப்படிலாம் இருக்கிறதுனால, அதனால நம்ம வந்து பொதுவா சாமியம், சாமியம்னா ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த தர்மத்தை எடுத்துக்கணுமோ அந்த தர்மத்தை தான் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டா அது அன்வயிக்கவே அன்வயிக்காது, துணி கூட அன்வயிக்காது. நிலா மாதிரி சந்திரயவ முகம் அப்படின்னு சொன்னான், உன்னுடைய முகமானது சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு. சந்திரன் இருக்கு, அது ரவுண்டா இருக்கு. யார நாம நன்னா இருக்கு, சந்திரன் மாதிரி இருக்கணுமோ அவளுக்கு ரவுண்டா இருக்கா, அல்லது நம்ம தூரத்துலேருந்து பார்க்கச்சே ஒரு பளபளப்பான தட்டு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் இங்க கிடையாது. ஆஹ்லாத கரத்தம், மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, மனசு சந்தோஷப்படுத்துறது, அந்த விஷயத்துல சந்திரனும் அந்த முகமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் தாத்பரியம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரே அடியா அடிக்கிறதுன்றது தப்பு. சந்திரன் மாதிரி இது இருக்கா அது இருக்கா அப்படின்னா கேட்கக்கூடாது. சாமியம்னு சொன்னா உபமான உபமேயங்கள்லாம் சொன்னாக்கா சாதிருஷ்யத்துக்கு இதான் சுரூபம் சொல்றோம். ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு இவ்வளவுதான் அர்த்தம். எல்லாத்தையும் எடுத்து போகவே கூடாது, எல்லாத்தையும் அன்வயிக்காது, எல்லாமே அன்வயிக்காது. அது மாதிரி இந்த இடத்துலையும் உத்கிராந்தி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, பிரம்மவித்துக்கும் அப்ரமவித்துக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னோம். அசமான விஷயம் அது போய் இது ஒரே மாதிரி எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் வருமா அப்படின்னு கேட்ட, அது மாதிரி வரும். சர்வாத்தனா வரவே வராது. உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு ஒண்ணுதானே, எல்லா ஆத்ம வர்க்கத்துக்கும் உண்டாச்சு, எல்லாமே வெளில கிளம்புறது. இந்த உடம்பை விட்டுட்டு கிளம்பிடுறது, உடம்பு இருக்கிற பரியந்தம் என்னென்ன பேசணும் நாமும், அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அப்படின்லாம் சொன்னோம். அவர் கிளம்பிட்டார் நினைச்சுக்கோங்க, அந்த உடம்பு விட்டுட்டு கிளம்பிட்டாருனாக்கா அந்த மனுஷன் உடம்பு பிரச்சனை இருக்குது அங்கேயே கிடக்கிறது அப்படின்னு சொல்றோம். காரணம் அங்க ஜீவன் இருக்கிற பரியந்தான் மரியாதை. ஜீவனும் ஜீவன் போயிடுச்சுனாக்கா அந்த உடம்புக்கு என்ன மரியாதை இருக்கு? எதுவுமே கிடையாது. அதனால இந்த இடத்துல வந்து எவ்வளவு சாதிருஷ்யத்தை எடுத்துக்க முடியுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது. சுவாமி வந்து அழகா உதாரணம் சொன்னேன், அரியன் லௌகிக உதாரணமா சொல்லிட்டேன், உடம்பு இப்படி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உடம்பு, மனுஷத்துவம் மனுஷ சரீரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரின்னு சொன்னா அப்படின்னு அரியன் உதாரணம். ஆனா தேசிக்கணும் வேற மாதிரி சொல்றேன், பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்றேன். பிரம்ம வித்தியை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மத்தை உபாசிக்கிறதுக்கு நாம எதை எது சொல்றோமோ அது அதாவது உபாயம், உபாயத்தை பிரம்ம வித்தியை அப்படின்னு நாம சொல்றோம். அந்த பிரம்ம வித்தியைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூணாம் அத்தியாயம் மூணாம் பாகத்துல பார்த்துருக்கோம், ஒரு வித்தியில 12 குணம் இருக்கும், இன்னொரு வித்தியில 8 குணம் இருக்கும், வேற வேற குணங்கள் இருக்கும், அந்த வித்தியைக்கு பேர் வேற, எத்தனையோ இருக்கு. இதுல வயசான வித்தியன்னு ஒண்ணு பேர், பஞ்சாக்னி வித்தியன்னு ஒண்ணு பேரு, சத்வித்தியன்னு வேற பேர், இது மாதிரி எத்தனை பேர் தான் மாறுறது. அந்த ஒவ்வொரு பேர் மாறத்து அந்தந்த வித்தியைகள்ல எத்தனை திருக்கல்யாண குணங்கள், அதுல எவ்வளவு பேதம் இருக்கு. அப்படி பேதம் சொன்னாலும் பிரம்ம வித்தியைகள் நிறைய இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னமாக தான் பேதம் இருக்கு, வேறுபட்டு இருக்கு. அப்படி வேறுபட்டு இருந்தா கூட அதுக்கு நாம என்ன சொல்றோம்? பிரம்ம வித்யா, துவாத்ரிம்சத் பிரம்ம வித்யா, 32 பிரம்ம வித்யைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி
தர்ம பிரம்ம வித்யன்றது அந்த அம்சத்துல ஐக்கியம் சாமியம் இருக்கு. எல்லா பிரம்ம வித்தியங்களும் ஒண்ணுதான் அப்படின்னுட்டு சாமியம் இருக்கு. அதுல ஒன்றுதான் சாமியம். அதை தவிர்த்து எல்லாத்துலையும் சாமியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்றுத்தையும் கல்யாண குணங்கள்லாம் வேற வேற இருக்கு. இப்ப நாம அந்திம ஸ்மிருதி வேணும்னு சொன்னோம். அந்திம ஸ்மிருதி வேணும்னாக்கா ஒவ்வொரு கல்யாண பிரம்ம வித்தியிலையும் ஒவ்வொரு கல்யாண குணம் வேற வேற தானே. அந்த கல்யாண குணத்தை ஒருத்தன் நினைக்கிறான், இன்னொரு கல்யாண குணத்தை இன்னொருத்தன் நினைக்கிறான். அதனாலதான் பிராப்தி எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, எந்த பிரம்ம வித்தியில இருக்கிற கல்யாண குணங்களை நாம உபாசிக்கிறோமோ அந்த குணங்கள் அவசியம் நமக்கு சேரும். அதுக்கோசரம் மீதி கல்யாண குணம் கிடைக்காதா அப்படின்னு அது கிடையாது, தப்பு. எல்லா கல்யாண குணமும் சேரும், ஆனால் உபாசிக்கிற குணங்கள் அவசியம் வந்துடும். மோட்ச அனுபவத்துல உபாசிக்கிற குணங்கள் அவசியம் வரும், ஆனால் மீதி குணங்கள்லாம் வராம இருக்காது. இது சுவாமி தேசியம் ஸ்ரீமத் ரகசிரேசாரத்துல சாதிச்சிருக்க. அதனால உபாசிக்கக்கூடிய குணங்கள் அனைத்துமே நமக்கு வந்துடும் அனுபவிக்கிறதுல மோஷத்தை செய்ய. அதே மாதிரி மீதி இருக்கிற திருக்கல்யாண குணம் எண்ணற்ற கல்யாண குணங்கள், அந்த கல்யாண குணங்கள் அத்தனை நாம் அனுபவிப்போம் அப்படின்னு நிஷ்கர்ஷனம் பண்ணிருக்கிறோம். இப்படி நிர்ணயம் பண்ணிருக்கவே அதனால இப்போ இவன் இந்த குணத்தை வண்டிதான் அனுபவிச்சான், இதை உபாசிச்சான், அதுதான் அந்திம ஸ்மிருதி அவனுக்கு, அதனால மீதி எல்லாம் வராது, அது உண்டிதான் அவனுக்கு வரும்னு சொல்ல முடியுமா? அது கிடையாது. எல்லா பிரம்ம வித்தியர்களையும் திருக்கல்யாண குணங்கள் தான் ஓதப்பட்டிருக்கு, அதை தான் நம்ம உபாசிக்கணும். ஆனால் அந்த கல்யாண குணங்களை எவ்வளவு உபாசிச்சாலும் எல்லா கல்யாண குணமும் நமக்கு பிராப்தி ஆகிடும் மோட்சத்தை செய்யல. அதனால தான் இதுக்கு உபாயம் உபாசனம் பிரம்ம வித்தியன்னு பேர். எல்லாமே பிரம்ம வித்தியைகள் தான். பிரம்ம வித்தியை அப்படிங்கிறதுல சாமியம் இருக்கு, பிரம்ம வித்தியங்கிறது சாமியம் இருக்கு. அதனால் எல்லா வித்தியைகள்லையும் கல்யாண குணங்கள் உபாசிக்கப்பட வேண்டிய குணங்கள் வேறுபட்டிருந்தாலும் பிரம்ம வித்தியன்றதுல வேறுபாடே கிடையாது, அதுல சாமியம். எம் பிரம்ம வித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லா பிரம்ம வித்தியும் பிரம்ம வித்யா தான். அந்த பிரம்ம வித்தியன்றதுல சாமியம் வந்து இருக்கு, கல்யாண குணங்கள்ல வேண்டிதான் வேறுபாடு. அதே மாதிரியாக இங்கேயும் அப்படிதான் பண்ணிக்கணும். உத்கிராந்தி அப்படின்றது உடம்பு விட்டு வெள்ள கிளம்புறதுன்னு அர்த்தம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அது பிரம்மவித்தா இருக்கட்டும் அப்ரமவித்தா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனால் கிளம்புற சமயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லிருப்போம், பின்னாடியும் வரப்போகுது. இவன் இந்த பிரம்மவித்து இருக்கானே, அவன் மூர்தன்ய நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சுஷும்னா நாடி, அந்த நாடி வழியாகத்தான் இவன் கிளம்புறான். அப்ரமவித்தோ அந்த நாடி இல்லை, அவன் ஏதோ ஒரு நாடியை பிடிச்சு அவன் போயிடுவான். இது பிரம்மவித்துக்கே இருக்கக்கூடிய நியமம். அவனுக்கு அப்படி நியமம் இல்லை, அவன் எப்படி வேணாலும் போகலாம். நமக்கு அப்படி இல்லை. நம்ம எல்லாருமே பிரம்மவித்துக்கள். நாம எல்லாரும் உபாயத்தை அனுப்பிச்சுட்டுவார். பிரபன்னாள் இப்படி பிரபன்னாளா போயிடுவே, நம்ம எல்லாருக்கும் மூர்தன்ய நாடி வழியாகத்தான் போகணும். பெருமான் அனுகிரகிக்கிறான். அதான் இன்னும் ரெண்டு அதிகாரத்தை பாதிக்க போறாரு சுவாமி. அதனால சூத்திரக்காரர் போறார், அதெல்லாம் செய்ய. ஆக இந்த மாதிரி பிரம்ம வித்து அப்பிரம்ம வித்து, உபாசனம் பண்றவன் உபாசனம் பண்ணாதவன், இவா ரெண்டு பேருக்குமே உக்ராந்தியானது சமானமா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம். அந்த சமானத்துவம்னா உத்கிராந்தியில உண்டி, அது எப்படி அப்படின்றத மாத்திரம் வேதம் இருக்கு. அதை பத்தி நாங்க சொல்லவே இல்லை. சாமியம் இதை ஒண்டிதான் எடுத்துக்கணும். அதனால அந்திம பிரத்யங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுல நீங்க இந்த கேள்வியே வேண்டியது இல்லது. ஏன்னா இது இவ்வளவுதான் இல்ல, நமக்கு என்ன முக்கியமோ அதுதான் முக்கியம். அது அதனால அந்திம பிரத்யத்துல
இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொன்னா வாஸ்தவம் அது அவாவது கர்மானுகுணமா அதெல்லாம் வருது. அது நாம பெருமாளையே நினைக்கிறவங்க தான் கோயிலுக்கு போறோம். அங்க போனா பெருமாள் செய்யறது கொஞ்ச நாளினாக்கா ஒம்பளத்துட்டு அதிகமா வந்துருவோம். அதுவும் லோகத்துல இருக்கு. ஏன்னா அந்த கர்மா நம்மளை அப்படி பண்ணி விட்டுடுறது இல்லை போனாக்கா நாம அப்படி பண்ணுவோமா? அதனால பிரம்ம வித்தியன்றது ஒரே வித்தியை தான். பிரம்ம வித்யான் பேர் ஒண்ணுதான், ஆனால் பல பிரம்ம வித்தியைகள் பல திருக்கல்யாண குணங்கள் உபாசிய ஆகாரங்களாக இருக்கின்றன. அதெல்லாம் எல்லாரும் ஒத்துக்கணும். ஆனால் அந்த பிரம்ம வித்தியன்றது ஒண்ணுதான், அதுலயும் நமக்கு தோஷம் இல்லை விரோதமும் இல்லை. அந்த மாதிரிதான் இங்க உத்தராந்தி கூட இல்ல. அதனாலதான் அந்த இது இருக்கு பாருங்க அந்திம பிரத்தியன்னு சொல்லணே, அதுலயும் அப்படிதான் விஷம் வைஷமியம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை, யாருக்கு என்ன பிடிக்கும்னுட்டு லோகோஹி பின்னல்சி. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ருச்சியானது வேறுபட்டதுதான் இருக்கு. எனக்கு பிடிச்சதே இன்னொருத்தருக்கு பிடிக்கணுன்றது கிடையாது. அன்னைக்கே சொன்னோம், ஒரே தாயாருடைய வயிற்றுல பிறந்தவா அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி ருசி இருக்கும்னு தெரியவே தெரியாது. மாத்தி மாத்தி தான் இருக்கும். சொன்னா சகஜமா சகஜமா இருக்கு. அதனால அவாவுடைய ருசி பேதம் வேற. அதனால அந்தந்த பாவனை அந்திம பிரத்தியம் இருக்கே அதுல பாவனை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிண்டே இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறிண்டே இருக்கிற சமயத்துல இத்தாந்து இப்ப இந்த பேதம் இருக்குதே, அதனால பிரம்மவித்துக்கு உத்கிராந்தி வேற அப்பிரமத்துக்கு உத்கிராந்தி வேறன்னுட்டு ஆக்ஷேபம் பண்ண வேண்டிய பிரமேயம் என்ன இருக்கு? அதனால இது தேவையில்லை. அதனால ஏதோ ஒண்ணு எந்த அம்சத்துல சமானமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணுமோ அதுல முடிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்திலையும் எடுத்துக்கணும்ன்றது வேண்டியது இல்லை. எல்லாத்திலையும் எடுத்துட்டாக்க உபமான உண்மையுமே போயிடும். ஒரே மாதிரி எல்லாரும் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ நேத்து எப்படி சொல்றது? நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ட்வின்ஸ் குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும். ட்வின்ஸ் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஒரு வயசு பேதம் இருக்கு அண்ணா தம்பிகளுக்கு. அவளையே பாருங்க, பார்த்தாக்கா நமக்கு வந்து யார் அண்ணா யார் தம்பின்னு தெரியாது. எங்க மாமனார் சுவாமி எங்க சின்ன மாமனார் சுவாமி ரெண்டு பேரும் ஒரு சைடு பிராத்தாக்கள்னு சொல்லுவார். அவ ரெண்டு பேரும் ஒன்னா ஒன்னா போவா பாராயணத்துக்கு. எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒன்னா போவா ஒன்னா வருவா. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பா. டக்குன்னு அடையாளம் கொஞ்சம் பழகினாதான் தெரியும். எங்க மாமனாருக்கு வந்து கால் முட்டி பிரதேசத்துல ரொம்ப வலி, அதனால தாம்பரத்துல இந்து மிஷன் ஆஸ்பத்திரி அங்க போய் வைத்தியம் பண்ணணும் வந்த. அந்த டாக்டர் என்ன சொல்றாருனாங்க, நீங்க வந்து நடக்க கூடாது, ஆத்துலயே ரெஸ்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன சரின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த காலத்து மனுஷா வேத புராணக்கார இவாள் கோயில் போகாம இருக்க முடியாது. இவர் என்ன பண்றக்க, எங்க மாமனார் கோயிலுக்கு போகணும்னு வந்திருக்கார். வந்தாக்கா அந்த டாக்டர் அன்னைக்குன்னு பார்த்து பெருமாள் சேர்க்க வந்திருக்கார். தேவ பெருமாள் சேர்க்க பார்த்துட்டு எங்க மாமனார் நான் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிருக்கேன். இப்ப மலைக்கு ஏறணும், இதுக்கு வர மலைக்கு ஏறணும் தேவ பெருமாள் சேர்க்கிறதுக்கு, அது இந்த ஏறதுன்றது இன்னும் கால் உடைக்கும், வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் வந்துட்டுறாரு. அதுக்கு முழுப்போம் அப்படின்னு நினைக்க அனுப்பிச்சுட்டாரு. சரி இவ்வளவு தூரம் சொல்லிட்டு சொல்லிட்டு மாமனார் ஆத்துக்கு போயிட்டாரு. இவர் என்ன பண்ணார், டாக்டர் வந்து மலைக்கு போய் பெருமாள் சேவிக்கோ தாயார் சேவிச்சுட்டோ அதுக்கப்புறம் இறங்கி வர்றார். இறங்கி வர்றது கோபுரவாசருக்கு முன்னாடி எங்க சின்ன மாமனார் வந்துட்டு இருந்தார். உடனே ஒரு டாக்டர் கத்த ஆரம்பிச்சுட்டாரு, இப்பதான் நான் மிரட்டி அனுப்பிச்சிருக்கேன் திருப்பி வந்துட்டேரா போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடையாளம் தெரியல. அந்த சமயத்துல அவர் சொன்னார், என் சின்னமாமா இல்லை இல்லை அவர் என் தமையனார், அரே என் தம்பி அவர் பெரியவர் அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் ரெண்டு பேரான்னா அவன் நாலு பேர் இருக்கும், எங்க ரெண்டு பேர்ல வித்தியாசம் தெரியாது நிறைய பேருக்கு அப்படின்னு சொன்னார். எதுக்கு சொல்லுவேன், ஒரு அண்ணா தம்பிகள் அல்லது ட்வின்ஸ் இவாளுக்கெல்லாம் ஒரே மாதிரி ரூபம் இருக்கச்சு, நம்மளுக்கு எவ்வளவு சந்தேகம் வருது, அவரா ஏறா அப்படின்னு தான் சந்தேகம் வந்தது. அதனாலே இதெல்லாம் சகஜமான விஷயம்.
அதனால ஒன்னா எல்லாத்துலயும் சாமியம் வரவே முடியாது. சாமியம்ன்றது எல்லா விஷயத்திலையும் வர முடியாது. எவ்வளவு தூரத்தில் இருக்கலாமோ அவ்வளவு தூரத்துல தான் சாமியோடதே சித்திக்கும். அதனால ஏதாவது ஒரு சாதாரணம், சாதாரணமே ஏதாவது ஒரு விஷயத்துல எடுத்துட்டு உத்கிராந்தி ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுங்க. அதனால பிரம்மத்துக்கோ அப்பிரமத்துக்கோ ரெண்டு பேருக்கும் இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படிங்கிற உத்கிராந்தியானது ஒரே மாதிரி இருக்கு, சமானம் அப்படின்னு சொன்னா இதுதான் அர்த்தம். உடம்புல இருந்து கிளம்புறதுன்றது ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதானே, அது இல்லவே இல்லை, அது அன்வயிக்கவே அன்வயிக்காது அப்படிலாம் சொல்றதுக்கு இங்க பிரமேயமே இல்லை. எந்த விஷயத்துல இருக்கணும் அந்த விஷயத்துல ஒன்று எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நியாயம், இது எல்லா விஷயத்திலும் ஒரே மாதிரிதான். ஸ்ரீமத் ரசத்ரேசாட்டில் சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தில் ஸ்ரீவைஷ்ணவாள் அவ இப்ப இங்க நாம இருக்கோம், ஏதோ வர வாரம் உற்சவம் வரப்போறது, அடியேன் வேத பாராயணம் பண்ணல, அத்தியனம் பண்ணல, அதனால எனக்கு வந்து பாராயணம் பண்றதுக்கு முடியாது, தெரியாது. பாராயணம் பண்றவங்கள பார்த்தா நமக்கு ஏக்கமா இருக்கு, அதனால அத்தியானம் பண்ண வச்சியா அப்படின்னு விட்டு. அது மாதிரி பெருமாளுக்கு வந்து பரிசாரகால் இருக்கா, அவ பெருமாள் பக்கத்துல இருந்து இது பண்றா. பட்டர்களோ பெருமாளையே தொட்டு வர்றத தவிர விலோகயந்தி தன்யாகா, பெருமாளுடைய கவசங்கள் எல்லாம் நீக்கிட்டு சேவிக்கிற பாக்கியம் அர்ச்சகாலத்துல வேற யாருக்கும் கிடையாது. காஞ்சிபுரத்துல எல்லா ஊர்லயும் அப்படிதான், காஞ்சிபுரத்துல விசேஷம், வர்றத தவிர விலோகயந்தி தன்யாகா. மரகத பூதர மாதிருகாயமான், மரகதமா மலை மாதிரி இருக்கக்கூடியவனுடைய திருமேனிய கவசங்கள்லாம் கேட்டுட்டோம். சேவிக்கிறதுன்றது அவளுக்கு தான் பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு தேசிகன் சாதிக்கிறார். இன்னி வரையும் அதை பண்ணிட்டு இருக்காவும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி. அதெல்லாம் பார்த்தா நமக்கு ஏக்கம் வருமே, அந்த திருமேனியை தொட வேண்டாம், அதை கிட்ட போய் சேவிக்கூட நமக்கு பாக்கியம் இல்லை பத்தியா அப்படின்னு தோணும். அதனாலதான் ஏகாந்த திருமஞ்சனத்தப்போ யாரையும் உள்ள விட மாட்டான், அர்ச்சகால வேண்டிதான் இருக்கலாம், மாதிரிலாம் இருக்கு. அதனால இங்கே அதெல்லாம் நமக்கு ஆசை வர்றது நமக்கு. அப்ப சுவாமி கேட்கிறார் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்தில், இப்போதான் பரமபுரத்துக்கு போறோம், அங்க சில கைங்கியர்கள் விவசாய கைங்கியிருக்காங்க, நின்றால் கூடையா சென்றால் கூடையா இருந்தால் சிங்காதனமாம் என்றால் மறுபடியான்ட்டு ஆதிசேஷனுக்கு எல்லா விதத்திலையும் சேஷத்துமே சுரூபமா இருக்க சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகள்லையும் அவர் தான் கூட, அவர் தான் மறுபடி பாதுகை, அவர் தான் சயனம், எல்லாம் அப்படி இருந்து இருக்கார் அவர். அதை பார்த்து நமக்கு புறாம வந்து என்ன பண்றது. அந்த மாதிரி விஸ்வசேனர் அவர் சேனை வந்துறியா, அதனால சேனாதிபதி அவருக்கு, அவரை பார்த்து நமக்கு புறாம வருமா? அவன் பெரிய திருவடி கருடன், அவர் வந்து எழுந்தருள பண்ண வாகனமா இருக்காரு, தாசஸ்தகா வாகனம் அப்படின்லாம் சொல்றோம், அந்த மாதிரி எழுந்தருள இருக்கார் அவர். இதெல்லாம் நமக்கு பொறாம வருமா அல்லது நமக்கு ஆசை வருமா? ஆசை வருமானு கேட்டுக்கிறார். அதற்கு பதில் சுவாமி வராதுன்னு பரமபுரத்தில் போனா அந்த எண்ணமே வராது. ஏன்னா இந்த ரஜோகுணமும் தமோகுணமும் இருந்தாத்தான் நமக்கு அந்த ஆசையெல்லாம் வரும். அவர் ஒன்றி பண்றேன், அவர் தலிப்பு நம்ம இருக்கணும் அப்படின்லாம் தோணும். அங்க சுத்த அங்க சுத்த சுத்தம் தான் அங்க இருக்கு. சர்வாத்மனா சுத்தமான சாத்விக குணம் உண்டிதான் அங்க இருக்கு பரமபதியில. அதனால என்ன பண்றா, ஏன் அங்க போனாலும் அவனுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. அவா பண்ற கைங்கரியமே தான் பண்ணினா மாதிரி ஆனந்தம் வருமா? அது ஏற்கனவே சொல்ற போனோம். இதென்ன அப்பா பண்றதை பார்த்துட்டு பிள்ளைக்கு சந்தோஷம், பிள்ளை பண்றதை பார்த்துட்டு அப்பாவுக்கு சந்தோஷம், அப்பா பண்ண வேண்டிய காரியத்தை பிள்ளை பண்ணாருனாக்கா அப்பாவுக்கு சந்தோஷம், பிள்ளை பண்ண வேண்டியது அப்பா பண்ணாருன்னா பிள்ளைக்கு சந்தோஷம். இது லோகத்தில் இருக்காது, அந்த மாதிரி தானே இருக்கணும். அதனால அங்க போனா அப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க, அங்க எல்லாருக்கும் கைங்கரியம் தான், பெருமாளுடைய திருமேனியை அனுபவிக்கிறது அதுவே ஒரு ஆனந்தம், திரு கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது ஒரு ஆனந்தம், பெருமாளுடைய பிரவர்த்திகளை அனுபவிக்கிறது ஒரு ஆனந்தம், பெருமாளுடைய பேச்சை அனுபவிக்கிறது ஒரு ஆனந்தம், இப்படி எல்லாமே ஆனந்தம் தான். அத்தனை ஆனந்தம் இருந்தாலும் நாம என்ன சொல்வோம், நியதமான நித்தியமான கைங்கரியத்தை எல்லா ஸ்ரீவைஷ்ணவாலும் முக்தாலும் அடைஞ்சுட்டா அப்படின்னு தான் நாம சொல்றோம். இப்ப சாமியம் என்ன, அந்த பெருமாளை அனுபவிக்கிறத ஒண்டி சாமியம்,
மற்றபடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அனுபவிப்பான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவளுடைய இது தானே அது. அங்க போனா பெருமாள் கல்யாணம் ஒருத்தனுக்கு முக்கியம், பெருமாளுடைய திறமையின் முக்கியம், சேஷ்டை முக்கியம், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு இருக்கு. அதனால அந்த நியத்தி தேவை. அதனால சாமியம்னு அங்க இருக்கு, அவ்வளவு ஒண்டிதான் எடுத்துக்கணும். அனைத்தையும் எடுத்துக்கிறதுன்றது தப்பு. அனைத்தும் வரதும் வராது, எங்கேயும் வரவே வராது. அதனால அந்த மாதிரி இந்த கைங்கரியம் சொன்னவன் இப்போ நித்திய பூதியில போய் அது மாதிரி தான் கருத்துருங்க. எல்லாமே நமக்கு இப்படிதான் அமையும். ஆக பிரம்ம வித்தோ அப்ரம்ம வித்தோ இவாளுக்கு உத்கிராந்தி உண்டு, ரெண்டு பேருக்கும் உத்கிராந்தி உண்டு. அந்த உத்கிராந்தி ரெண்டு பேருக்கும் சமானமானது. அதுல ஜீவன் முக்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே வராது. அது மாதிரி புத்த சூட்சமே வேண்டாமே அப்படின்லாம் கூட வராது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதிச்சு அஞ்சு ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்தை முடிக்கிற இப்போ அஞ்சாவது ஸ்லோகத்தை சேர்க்கலாம் நாம். எம் எம் பாவம் ஸ்மரந்தோ ஜஹதி வபுரிதம் தெய்ஹினோ யாந்தி தம் தம் தஸ்மாத் உத்கிராந்தி சாமியம் நகடத இது சேத்து தன்ன தன்மாத்திர சாமியாத் வித்யா பேதாதி நித்யா பவதி விஷமதா ஹ்யந்திம பிரத்யயாதோ கிஞ்சித் சாதன்யவாதே நச நியதிமதி சர்வதா சாமிய சித்தி. எம் எம் பாவம் தேகினமா, தேகினமா இந்த உடம்போட கூடினோம் நாம. இப்போ சம்சாரத்தை செய்த ஒத்த இருக்கான் அவன். எம் எம் பாவம் எந்த எந்த சிந்தனைய எந்த எந்த வஸ்துவை ஸ்மரந்தக எதை எதை நினைக்கிறானோன்னு அர்த்தம். ஸ்மரந்தக நினைக்கிறானோ அவன் அந்தந்த தம் தம் பாவம் அந்தந்த வஸ்துவை இதம் வபுகு ஜஹதி யாந்தி இதம் வபுகு இந்த உடம்ப ஜஹதி விடுற சமயத்துல தம் தம் யாந்தி எதை எதை அந்திம ஸ்மிருதியில நினைச்சுட்டானோ அந்திம காலத்துல அதை நினைச்சுட்டானோ அதையே அவா அடைவா, அதையவே அவா அடைவாவா அப்படின்னு இருக்கு சுவாமி கோபாலன் சேதர சுவாமி சாய்க்கிற உங்களெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகம். அதராகி பிரச்சாரவும் சனாலாக முக்குட்டாலம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரிணீல சிலா விபங்க நீலா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. தேசியனால தான் இதெல்லாம் சொல்ல முடியும், வேற யாருக்கு இந்த அனுபவி வரும்? பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணே. அந்திம பிரயாணத்தில் எப்படி இருக்கணும் தெரியுமா? சரணாகதிக்கு வந்து அந்திம ஸ்மிருதியே வேண்டாம். சுவாமியோ சரணாகதி நட்டுச்சவர். அப்படிப்பட்டவ அவர் சொல்றாரு அதராகிட்டு சாரு வம்சனே அழகா அப்படியே புல்லாங்குழல ஊதின் இருக்கிறோம். ஆச்சரியமா இருக்க பார்க்கறதுக்கு அந்த இது வேணுமா? அதே மாதிரி மக்குட்டாளம்பி மயூர பிஞ்ச மயில் பீலிய சிறசுர தரிச்சின்ற கேத்திரமா என்ன அழகா இருக்கு. அது மாதிரி ஹரிணீல சிலா விபங்கனீலாக நவரத்னங்கள் இப்படி ஜொலிக்கிறது, அற்புதமான கல்லுனால இழைக்கப்பட்ட ஆபரணங்கள்லாம் சாத்தின்னு இருக்காரு. அப்படிப்பட்ட திருமேனியோட கூடின கிருஷ்ணன் அவன் தானே நமக்கு உபதேசிச்சான். இப்பதானே சொன்னோம் எம் எம் பாவம் எதை எதை வந்து நினைச்சுக்கிறாளோ எம் எம் ஜாதி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் அப்படின்னுட்டு பெருமாள் தானே சொன்னார், கிருஷ்ணன் தான் சொன்னா. அந்த கிருஷ்ணனையே நான் நினைக்கணும், அந்த கிருஷ்ணனே எனக்கு அந்திம பிரயாணத்துல வரணும் அப்படின்னு தேசியன் பிரார்த்திக்கிறாரு. ஏன்னா எல்லாருக்கும் புத்தி மாறிடும், மாறக்கூடாது. இவரோ மகா வைராகிய நிஷ்டர் சுவாமி தேசிகன் அப்படிப்பட்டவர் பிரார்த்திக்கிறார். அதனால நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதுதான் நமக்கு வரணும். பெருமாள் சொன்னார் மாமையோ அனுஸ்மர என்னையே எப்பொழுதும் நினைச்சுக்கோ. எப்பொழுதும் என்ன நினைச்சுட்டேன்னாக்கா சதா தத்பாவ பாவித சன்னை என்னையே நீ அடைஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்ற. அதனால இப்ப ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு.
தஸ்மாத் உத்கிராந்தி காலே நகடதே, உத்கிராந்தி சாமியம் நகடதே, உத்கிராந்தி சாமியம். இந்த உடம்புல இருந்து கிளம்புறதுன்றதே இவா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியே கிடையாது, சாமியமே வராது. இந்த காரணத்தினால ஏன்னா அவன் ஒரு கர்மடன், சம்சாரி, அவன் எதை நினைப்பான், எதையோ நினைக்கிறான், அதுதான் அடைவான். ஆனால் ஒரு முக்தனும் என்ன பண்ணுவான்னா பகவானையும் நினைச்சிட்டு இருப்பான், முமுக்ஷு. அதனால அவனுக்கு பெருமாள் தான், இவனுக்கோ அப்படி இல்லை, அந்த கர்மகிருதமானது, அதனால அவனுக்கு அப்படி இருக்காது. அது சொல்றாரு, தஸ்மாத் உத்கிராந்தி சாமியம் நகடத்தே, அது வரவே வராதே, நகடத்தே இது சேத்து அப்படின்னு நீ ஆக்ஷேபிச்சா தன்னை தத்து அது தப்பு, அது சரியில்லை. ஏன் தன்மாத்திர சாமியம், இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படிங்கறத சொல்றதுல உண்டிதான் சாமியமே இங்க இருக்கு. அதை விட்டுட்டு சர்வாத்மனா சாமியம் இங்க சொல்லவே இல்லை. அதுக்கு உதாரணம் சாய்க்கிறார், வித்யா பேதாதி நீத்யா. வித்யா பேதங்கள், பிரம்ம வித்யைகள், எத்தனை வித்யைகள், துவாதிரிம்சத் பிரம்ம வித்யான்றோம், இன்னும் அதிகமா கூட இருக்கு. பிரதானமா நம்ம சொல்றது 32, 10 அவதாரம் தானே பெருமாள், 10 அவதாரம்ன்றது தப்பு, அது ரொம்ப நமக்கு அசங்கேயமா இருக்கான் பெருமாளுடைய கிருஷ்ண ரூபானி அசங்கேயானி அசங்கியானின்னு தேசிகன் எடுத்திருக்க பிரயோகம். கிருஷ்ணனுடைய ரூபங்கள் ஒன்னா ரெண்டா, எத்தனையோ அவதாரங்கள், அத மாதிரி பெருமாள் எடுத்திருக்க. அத மாதிரி பிரம்ம வித்யைகளும் நிறைய, அத்தனை அவதாரம் எடுத்தா கூட 10 அவதாரம் தான் வசதி, அதுல 3 அவதாரம், அதுலயும் 1 அவதாரம் அப்படின்னு சொல்றோம். 10 அவதாரங்கள், அதுல 3ன்றது நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம். அதுலயும் வசதி சில பேர் ராம அவதாரம் சொல்ற, சில பேர் கிருஷ்ணாவதாரம் சொல்றா, சில பேர் நரசிம்ம அவதாரம் சொல்ற. ஏன்னா ஒரு குழந்தை, அவன் யோகி இல்லை, திருவிழே கருவிலே அப்படிப்பட்டவன், அவன் அந்த குழந்தைகளுடைய விசுவாசத்தை காப்பாற்றுறதுக்கு போதும் நரசிம்மனா அவதரிச்சு, அதனால அது விசேஷம். அந்த மாதிரி இங்க ராமன் ஒரு சரணாகி சாஸ்திரத்தை நிரூபிக்கிறதுக்கோசரம், கிருஷ்ண அவதாரத்தையோ கீதையோ உபதேசிக்கிறதுக்கோசரம், எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் அதுல 10 தான் வசதி, அதுல 3 வசதி, அதுல 1 வசதின்னு சொல்லுவோம், அந்த மாதிரிதான் இங்கேயும். அதனால வித்யா பேதாதி எத்தனையோ பிரம்ம வித்யைகள், எவ்வளவோ பிரம்ம வித்யா இருந்தாலும் 32 பிரம்ம வித்யான்னு நம்ம சொல்றோம். அவைகளுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு பேதம் இருக்கு. அந்த பேதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, உபாசிய ஆகாரங்கள், திருக்கல்யாண குணங்கள் இருக்கே, ஒவ்வொரு வித்யைக்கும் ஒவ்வொரு திருக்கல்யாண குணம், அதுல பேதங்கள் இருக்குது. அப்படி இருந்தா கூட அப்ப நாம என்ன சொல்லுவோம், வேதம் வந்து இருந்தா கூட பிரம்ம வித்தியன் தான் அதுக்கு பேரு, அதுல ஒண்டிதான் சாமியம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வித்யா பேதாதி நீத்தியா பவதி விஷமதா. அந்திம பிரத்யம் இல்ல இல்ல, அப்படின்னா அந்திம பிரத்யத்துக்கு எப்படி வந்தது, இத மாதிரி வந்தது அப்படின்னாக்கா, அது அவாவா கர்மா, அவாவுடைய கர்மானுகுணமாக அதெல்லாம் வந்தது. அந்திம பிரத்யம் ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருந்தா கூட பிரம்மத்துக்கு பெருமாளையே அந்திம பிரத்யத்தை வந்து நிற்பான், கடைசி ஞாபகம். ஆனால் அப்ரமத்துக்கு அவனுடைய ருச்சி அனுகுணமா மாறிண்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும். பிரம்மத்துக்கள் கூட அவன் எந்த வித்தியை அனுஷ்டிக்கிறானோ அந்த வித்தியில என்ன கல்யாண குணமோ அது ஒண்டிதான் நிற்கும். அதனால கிஞ்சி சாதன்யவாதே, எதுவும் எந்த விஷயத்துல சாதன்யம் சொல்லணுமோ அந்த விஷயத்துல தான் சொல்லணும். அதுல நச்ச நியத்தி மதி, அதுல நியத்தி சொல்லக்கூடாது, இப்படிதான் நினைக்கணும், இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் காமணும்னு சொல்ல முடியாது. சாமியம் இருக்கு, என்ன சாமியம், இந்த உடம்புல இருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது ஒரு சாமியம் இருக்கு, அந்த சாமியத்தை தெரிஞ்சுட்டா போதும், அது உண்டிதான் உத்கிராந்தி சமானம்னு நாங்க சொல்லணும். அதனால் நஜ நீதிமதி, நீ சர்வதா சாமி சித்தி, சர்வதா சர்வதான்னா சர்வாத்மனான்னு அர்த்தம்,
அனைத்து விதத்தினாலும் சாமி வந்துடுத்து அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த பிரம்மத்துக்கு அப்ரமத்துக்கும் உட்கிராந்தி, அது சர்வாத்தனா இதுவா இருக்கு சமானமா இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால உட்கிராந்தி இருக்கு, அந்திம பிரத்தியும் வேற வேற இருக்கலாம். அதனால ஒரு மோக்ஷவா இருந்தான்னாக்க அவன் பெருமாளையே நினைச்சிருந்து தன்னுடைய அந்திம சரீரத்தை விட்டான்னா அவனுக்கு பெருமாளே கிடைப்ப, பெருமாளே அவனுக்கு கிடைச்சிருந்த. ஆனால் அப்ரமத்துக்கு அப்படி இல்லை, ஒவ்வொருத்தரும் தன் தன்னுடைய தன் தம் கர்மானுகுணமாக தான் அவனுக்கு அந்திம ஸ்மிருதி வருது. அந்த அந்திம ஸ்மிருதியினால அவனுக்கு எது பிராப்தமோ அதுதான் அமையும், அதுதான் அமையும்ன்றதுனால இவ்வளவுதான் இந்த விஷயம். ஆகவே உத்கிராந்திங்கிறது பிரம்மவித்துக்கும் உண்டு அப்ரமவித்துக்கும் உண்டு. அது மாதிரி உத்கிராந்தி இருக்கிறதுனாலயே இங்கேருந்து கிளம்பி ஒரு தேச விசேஷத்துல போய் தான் மோட்சம்ன்றது கிடைக்கும் அவனுக்கு, அதுதான் நாம பரமபதம் சொல்றோம். அதனால ஜீவன் முக்தின்றது கிடையாது, அதனால இவனுக்கு பூத சூக்மங்களோட கூடிதான் கிளம்புறானவன் அப்படின்ற அனைத்து விஷயங்களையும் இந்த அஞ்சு ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் அனுகிரகிச்சு இந்த அதிகனது தலைவற்று இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். எம் எம் பாவம் ஸ்மரந்தோ ஜெகதி வபுரிதம் தேகினோ யாந்தி தம் தம் தஸ்மாத் உத்கிராந்தி சாமியம் நகடத்தை இது சேத் தன்ன தன் மாத்திர சாமியாத் வித்யா பேதாதி நித்யா பவதி விஷமதா ஹந்திம பிரத்யயாதோ கிஞ்ச கிஞ்ச சாதம்யவாதே நஜ நியதிமதி சர்வதா சாமிய சித்தி. கவிதாக்கிகதிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.